கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளுக்கு என் அன்பின் மாலை வணக்கம். இரவின் இனிய கீதங்கள் நவம்பர் 18. உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாயிருப்பாய். ஆதியாகமம் 12:2. இந்த ஆசீர்வாதம் இப்பொழுதே நம்முடைய இருதயங்களில் துவங்கிவிட்டது, ஆனாலும் முடிவாக முழுமையாக முற்று பெறவில்லை. கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை பரிசுத்த தேவராஜ்யமாக தேவ வல்லமையால் மகிமையால் ஸ்தாபிக்கப்பட்டே தீரும். நம்முடைய வெளிச்சம் மற்றவர்களையும் பிரகாசிக்கச் செய்ய நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் ஆசீர்வாதமான சந்தர்ப்பம். கர்த்தரால் வழங்கப்பட்ட இந்த ஆவி நம்முடைய இருதயத்தில் கொழுந்துவிற்று எரிய வேண்டும். இந்த பிரகாசம் நம்மிடத்திலே தோன்றினால் தான் அநேகரை பிரகாசிக்க செய்ய முடியும். இந்த பிரகாசமான ஆசீர்வாதத்தின் நாள் விரைவில் வருவதற்காகத்தான் உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பூமியில் செய்யப்படுவதாக என்று ஜெபிக்க கட்டளை பெற்றிருக்கிறோம். இப்பொழுது நாம் எல்லாரிலும் பழிக்கப்பட்டும் தீமையாக நம்மீது அநேக காரியங்கள் சொல்லப்பட்டாலும், நம்முடைய தலையாகிய கிறிஸ்துவின் நாமம் உயர்த்தப்பட்டது போல நாமும் அவருடைய ராஜ்யத்தில் உயர்த்தப்படவேன். சர்வ பூமியும் மணவாளனை கண்டு கொள்ளும்பொழுது மணவாற்றியும் உடன் சுதந்திரமாகிய நம்மையும் அறிந்து கொள்ளும். அப்படிப்பட்ட பரிசுத்த ராஜ்யத்தை அந்த காலத்தையும் சந்தோஷத்தோடு எதிர்பார்க்கிறோம். இந்த உலகம் செய்த எல்லா தீங்குக்கும் சாத்தான் செய்த தீவினைக்கும் பெயர், கிறிஸ்துவ மண்டலங்களில் செய்த தீவினைக்கும் தேவ நீதியால் தேவ தண்டனை வரும் பொழுது நம்முடைய ஆசீர்வாதம் மிகுதியாக வரும் வேளையில் கீழ்ப்படிந்து தெய்வ வழியில் நடக்க விரும்பும் அனைவரையும் ஆசீர்வதிக்கின்ற பேரும் பாக்கியம் நடக்கும் கிடைக்கும் என்பதே ஆமேன்.